வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சிம்பிளான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ஃபஸ்ட்டு வானிலையை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க, எண்ணெயை ஊற்றி. அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணும். அந்த எண்ணெயில் எதுக்கு ஃபஸ்ட்டு இதை வதக்கணும், அப்போ தான் ஃப்ளேவர்ஸ் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் எல்லா இதுலேயுமே. இந்த எண்ணெய் எல்லா சிக்கன்லேயுமே மேக்னேட் ஆகுதுனால அது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம், தக்காளி வெங்காயம் ரெண்டையுமே நல்லா வதங்க விடணும். வதங்கிறப்ப நல்லா சுருள சுருள வதங்க விடணும். அப்போ தான் அதோட டேஸ்ட்டோட நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த தக்காளி வெங்காயம் இந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும். அது கலர் வந்து மாறி அந்த ஃப்ளேவர்ஸ் ஃபுல்லாகவே அந்த கிரேவி ஃபுல்லாக இருக்கணும்னா நல்லா வதங்க விடுங்க. ஒரு சில பேர் லைட்டாக வதங்க விடுவாங்க, அப்படி பண்ணக்கூடாது. சிக்கன் கிரேவியை பொறுத்த வரைக்கும் சரி, மட்டன் கிரேவியாக இருந்தாலும் சரி, அதுக்கு தக்காளி வெங்காயத்தை எவ்வளோ நம்ம வதங்க விட்றோமோ வதக்குனா தான் அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லா இதுலேயுமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இப்போ பாருங்க, இந்த மாதிரி கலர் வந்து மாறணும், மாறி கலர் வந்து நல்லா கொதிக்கணும். இந்த கலர் பாருங்க, இப்போ வெங்காயத்தோட கலர்லாம் ஆரஞ்சு கலர்ல ஆனதுக்கப்புறம் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிட்டு அந்த சிக்கனை இதோட போட்டு வதக்கிக்கோங்க. ஒரு சில பேர் சிக்கன் வதக்க மாட்டாங்க. வதக்கிறப்ப என்ன ஆகும்னா, அந்த ஃப்ளேவர் சிக்கனில் நல்லா அப்சர்வ் ஆகும். இப்போ வதக்கினதுக்கு அப்புறமா இங்கே பாங்க, இது சிக்கன் ஃபுல்லாத்தையுமே போட்டு இந்த தக்காளி வெங்காயத்தோட அந்த ஹீட்டில் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இது பண்ணுங்கள், வதக்கிக்கோங்க. அப்புறமா சிக்கனுக்கு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் சிக்கனோட வாடை இருக்காது, அது இல்லாமல் அது ஹெல்த்துக்கும் நல்லது. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சோம், அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுட்டு இதில் எல்லாத்தையுமே நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் ஃபுல்லாக அந்த சிக்கனில் அது எல்லாமே அப்சர்வ் பண்ணும். இப்போ பாருங்க, சிக்கனை வந்து நம்ம இந்த எண்ணெய் இந்த இதோட நல்லா கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு நல்லா வதக்கணும். சிக்கன் வந்து நல்லா அதோட வதங்கணும். இந்த இதுலேயே ஆயிலே வதக்குங்க. ஆயிலே அந்த ஹீட்லேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறதுல இங்கே பாருங்க, இந்த கலர் பார்க்க வந்து ஃப்ரை ஆன மாதிரி இருக்கும். ஆனால் இது நல்லா வதங்கணும். இப்போ இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா மிளகாத்தூள் அரை ஸ்பூன், மல்லித்தூள் அதே அளவு, மல்லித்தூளும் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. வாங்க, மிளகாத்தூள் வந்து உரப்பு கம்மியாக வேணுங்க, கம்மியாக போட்டுக்கோங்க. அதிகமாக வேண்டுங்க, அதிகமாக போட்டுக்கோங்க. மல்லித்தூள் அது மாதிரி அரை ஸ்பூன் போட்டுக்கிட்டோம். மல்லித்தூளும் அரை ஸ்பூன் போட்டதுக்கப்புறமா நல்லா எல்லாத்தையும் கிண்டி விடுங்க. கிளறி விட்டால் அது ஃபுல்லாக இதாகிடும். இப்போ பாருங்க, இது வந்து ஃப்ரை ஆன மாதிரி இருக்குது, ஆனால் நம்ம கிரேவியை தான் வைக்க போகிறோம். அதுக்காக இது நல்லா கொஞ்சம் நேரம் ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் வதங்க விட்டுக்கோங்க. வதங்கி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் அதை அரை டம்ளர் தண்ணியை ஊற்றிக்கோங்க. எவ்வளோ சிக்கன் வாங்கலாம், இப்போ அரை கிலோ வாங்கினீங்கன்னா ஒரு டம்ளர் அந்த மாதிரி டம்ளர் தண்ணி, கொஞ்சம் நமக்கு கிரேவி திக்காக வேணுமா இல்லை கொஞ்சம் லூஸாக வேணுமா அப்படிங்கிற மாதிரி தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு அது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா கொதிக்க விட்டுட்டோம். இது நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு, நல்லா கொதிக்கட்டும். இது ஹீட்டில்லே இது பண்ணுறப்ப தான் வேகும். நம்ம தேங்காய் ஊற்றிட்டா வேகாது. இப்போ தேங்காய், சோம்பு இதெல்லாம் அரைச்சி வச்சுக்கிட்டு நல்லா கொதி, இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிக்கணும், கதையும் வெந்திருக்கும். இப்போ என்ன செய்யணும், அந்த தேங்காய் அரைச்சி வச்ச இது கிரேவிக்கு கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுவும் ஒரு டைம் கொதிக்க விட்டால் நமக்கு சிம்பிளான டேஸ்டான ஒரு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக நல்லா கொதிக்குது, கொதிக்கட்டும். இப்போ கிரேவி வந்து எந்த கன்சிஸ்டன்சி வேணும், எவ்வளோ திக்காக வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க அடுப்பை. இப்போ பாருங்கள், இது நல்லா நமக்கு கொதிக்கட்டும். கொதிச்சா தான் நல்லாயிருக்கும், ஃபுல்லாக கிரேவி வந்து ஃபுல்லாக இதாகும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான கிரேவி ரெடி. இதை வந்து நம்ம சிக்கன் பிரியாணியோடு வச்சு சாப்பிட்லாம், எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு